நம்மளால விற்க முடிய திறமை இருக்கிறவங்க தான் கோழியை வளர்க்கணும், அதுக்கு மெயினாக திறமை. 1000 பொட்டை கோழி இருக்கு, 200 சேவல் கோழி இருக்கு. கோழி வளர சொல்லுவே திறமையும் கூட வளர்த்தணும், எத்த எங்கே எத்தனை விற்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 350 முட்டை வருது. என்ன ஸ்டேஜில் கேட்குறாங்க, ஒரு நாளுக்கு கேட்குறாங்களா, 10 நாளுக்கு கேட்குறாங்களா, 20 நாளுக்கு கேட்குறாங்களா, 1 மாதத்துக்கு கேட்குறாங்களா, அப்படி கொடுப்போம். ஒரு நாள் குஞ்சு வந்து 45 ரூபா. தரம் பிரித்து எடுக்கிறதுனால தான் எங்கள் கோழி குஞ்சுங்கள்லாம் நல்ல தரமாக இருக்குது. நாட்டு கோழி முட்டை எடுத்து போய் இங்கே பட்டில் குத்து போச்சாலும் நாட்டு கோழி தான் பொறிக்கும், அது கோழியே உட்கார வச்சு பொறிக்க வச்சாலும் நாட்டு கோழி தான் பொறிக்கும். அதனால் நீங்கள் அதில் எந்த மாற்றம் வராது. சரிப்பா, பண்ணை வீடு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அண்ணன் குபேந்திர அண்ணனுடைய பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். அதாவது லாஸ்ட் டைம் நம்ம இவருடைய வீடியோ பண்ணியிருக்கோம், இவரோட பண்ணை பத்திரம் மொத்த வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் வந்து இவருடைய கோழி எவ்வளோ கோழி இருக்குது, அது எவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணுறாரு, முட்டை எப்படி சேல் பண்ணுறாரு, அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நம்ம வந்து எதை பற்றி தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ புதுசாக நாட்டுக்கோழி பண்ண வைக்கணும் அப்படின்றவங்க வந்து நிறைய விதத்துக்காக வைக்கலாம். எப்படின்னு பார்த்தா, நம்ம கறி சேல் பண்ணுறதுக்காக கோழி பண்ண வைக்கலாம், அப்படி இல்லை முட்டையாக சேல் பண்ணுறதுக்காக கோழி பண்ண வைக்கலாம், அப்படி இல்லை இடம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து கோழி குஞ்சியாக சேல் பண்ணுறதுக்காக கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றவங்க நிறைய இடம் இருக்கிறவங்க வந்து பெரிய பெரிய பண்ணையாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கோழி வளர்க்கலாம். சப்போஸ் சின்ன இடம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோழி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம தாய் கோழி வச்சு அதனுடைய முட்டையிலிருந்து கோழி குஞ்சை ரெடி பண்ணி அந்த கோழி குஞ்சை சேல்ஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய இன்கம் வந்து நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சு இங்கே ரெடியாக இருக்குது, நாட்டு கோழி குஞ்சு இங்கே விற்பனைக்கு இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம பண்ணை வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த காலிங் பெல்லை தட்டிட்டு உள்ளே வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்பா, எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும்பா. பரவாயில்லையா, போன டைம் வீடியோ பண்ணதுக்கு இந்த டைம் பரவாயில்ல. நிறைய பண்ணாங்க, நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. கோழியும் சேல்ஸ் ஆயிடுச்சு, தேவையான அளவுக்கு வித்துட்டேன், தேவைப்படுற அளவுக்கு நித்தி வச்சுங்கிறேன். உங்ககிட்ட வீடியோ போடுறதுனால ஓரளவுக்கு நல்ல, அதாவது என்னை பற்றி நிறைய விளம்பரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்பா. ஓகேண்ணா, நம்மகிட்ட போன டைம் வந்து 2000 கோழி இருந்துச்சுன்னா, இப்போ நம்மகிட்ட எவ்வளோ கோழி இருக்குண்ணா? 1000 பொட்டை கோழி இருக்கு, 200 சேவல் கோழி இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 350 முட்டை வருது. ஆமாம், போன முறை வந்து என்கிட்ட 2000 கோழி இருக்கிறப்போ கோழிங்க சேவல் அதிகமாக முட்டை வீடியோ போடுறதுனால சேவல்லாம் மொத்தமாக காலி பண்ணிட்டேன். இப்போதைக்கு என் தேவைக்கு அளவுக்கு சேவல் நீத்தி வச்சுக்கிறேன், பொட்டை கோழி நீத்தி வச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 நாள் நல்லபடியாக போகுது. நானே மொத்தத்தையும் அடை வச்சு குஞ்சு பொறிச்சு குஞ்சு தான் வியாபாரம் சேல்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் கோழி குஞ்சு சேல்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்கண்ணா, இப்போது போன டைம் வந்து நம்ம கோழி பராமரிக்கிறது எப்படி, நம்மகிட்ட எவ்வளோ கோழி இருக்குது, எந்தெந்த கோழி விற்க போகிறீங்க, முட்டை எப்படி வளர்க்கணும், முட்டை உற்பத்தி பண்ணுறதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம கோழி குஞ்சு வந்து நம்மகிட்ட சேலுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த புதுசாக கோழி குஞ்சு வந்து அதுக்கு எந்த மாதிரி தரம் இது பண்ணணும், கோழிங்கள புதுசாக அந்த கோழிகளை எந்தெந்த கோழி வந்து எப்படி முட்டை கலெக்ட் பண்ணணும், அது எப்படி நம்ம பொறுக்கி வைக்கிறது, அந்த கோழி குஞ்சு எப்படி காப்பாற்றணும், அந்த ப்ரூடிங் செட்டப்பு, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பார்க்கலாம்ப்பா. புதுசாக நாட்டுக்கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, இந்த கோழி குஞ்சு விற்பனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸ்டார்டிங் எத்தனை கோழிலேருந்து தொடனா கத்தாருங்கண்ணா? ஒரு 200 குட்டி 300 குட்டி வாங்கினா வளர்த்தா நல்லாயிருக்கும்பா. 200 கோழி குஞ்சு வாங்கி வளர்க்கலாம்ப்பா. அது வந்து குட்டிலேருந்தே வளர்க்கணும், அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு முறை ரெண்டு முறையாக ட்ரைனிங் போகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதான் டாக்டரை பார்த்து அணுகி ட்ரைனிங் போயிட்டு, வேலூர் கலெக்டர் ஆஃபீஸில் ட்ரைனிங் தராங்க, ட்ரைனிங் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு 200 இல்லை ஒரு 300, அதுக்கே ஒரு நல்ல இடம்லாம் வசதியாக இருக்கும். 300 கோழி நாட்டு கோழி வளர்க்கணுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் நிலமாவது இருக்கணும். ஃப்ரீயாக விட்டு வளர்க்கணுன்னா 1 ஏக்கரா கூட தேவைப்படும், இருந்தால் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அனுபவம் வரணுன்னாக்கா முதல்ல இவ்வளோ கம்மியாக வாங்கி வளர்த்து அந்த ஒரு பேட்ச் எடுக்கிற வேலைக்கு, அதுக்குள்ளே எத்தனை முறை நோய் வந்து, அது எந்த நேரத்தில் என்னென்ன மருந்து வைக்கணும், என்ன நோய் வந்தால் என்ன மருந்து வைக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம், அனுபவம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 500 வளர்க்கலாம், 1000 வளர்க்கலாம், 2000 கூட வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். முதல் எடுத்ததுமே 500 1000 வளர்த்து அதை விற்க முடியல, சேல்ஸ் பண்ண முடியல, அப்புறம் நோய் வந்தால் கட்டுப்படுத்த முடியல,
அனுபவம் இல்லாத அதுக்கப்புறம் ஓடி இங்கே அங்கே கேட்டு வர வரைக்கும் மொத்த கொஞ்சம் இறந்து போடும், அதனால நஷ்டப்படப்படும். அதனால அந்த பக்கமே போகாது ஓடி போடுறாங்க சில பேர், அந்த பக்கம் அது ரொம்ப லாஸு, பயம், பயந்துடுறாங்க. அதனால் அது மாதிரிலாம் செய்ய வேணாம். அடுத்து யாருன்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு 100 கோழி 200 கோழியில் ஆரம்பித்து அதில் வருமானத்தை பார்த்து அது நம்மளே வியாபாரம் பண்ணணும், நம்மளே வியாபாரம் பண்ணி நம்ம பொருளை நம்மளே விற்கணும். அது மாதிரி தரமாக தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு பேச்சாக வளர்த்துக்கணும் போகலாம். என் அனுபவத்தில் நான் 7 வருஷம் ஆச்சு கோழி ஆரம்பித்து, நான் ஆரம்பிக்க சொல்ல 500 ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 500 தான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தேன். ஒரு பேட்சு வளர்க்குறதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் 500 இறக்குவேன். அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 1 வருஷத்துக்கு 3 பேட்சு 4 பேட்சு இறக்க ஆரம்பித்தேன். இப்போல்லாம் மாதம் மாதம் 1000 இறக்குறேன், சேல்ஸ் ஆகிடுது. 1000 குஞ்சு இறக்குறனாலும் 1000 குஞ்சு வளர்கிற வரைக்கும் அது சேல்ஸ் ஆகி போகுது. கோழியும் 2000 3000 வளர்க்குறேன், அதுவும் சேல்ஸ் ஆகி போகுது. அதான் வியாபாரம். அதனால் முதல்ல அனுபவம் வரணும். நானும் அனுபவம் இல்லாத முதல்ல வளர்த்து 500 கோழியெல்லாம் எடுத்து போய் வெளியே போட்டுக்கிறேன். 2 முறை 3 முறை எத்து மாதிரி வாரி மாதிரி வெளியே போட்டுக்கிறேன். 2 லட்சம் 1.5 லட்சம் 3 லட்சம்லாம் லாஸ் ஆகிக்கிறேன். அதெல்லாம் அனுபவம் இல்லாதனால தான். இப்போது அது ஒரு சின்ன ஒரு கோழிக்கு நோய் வந்தால் கூட அதை தனிமைப்படுத்தணும், அதுக்கு மருந்து கொடுக்கணும், எல்லா கோழிக்கும் மருந்து வைக்கணும். எல்லா அனுபவம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு, கூட மொத்தமாக தெரியுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 1/4 வாசி 1/2 வாசி செய்வோம். என் கோழியை நான் கட்டுப்படுத்திக்குவேன், அந்த அளவுக்கு இப்போ தான் தெரியுது. அதனால் அனுபவம், அதான் கோழி வளர்க்குறவங்க எத்தனை பேருக்குமே சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு 100 100 200 ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பேட்ச்லேருந்து 1000 2000 கூட வளர்க்கலாம். அவங்க ஏரியா பொறுத்து, இடம் பொறுத்து, வசதி வாய்ப்பு பொறுத்து வளர்க்கலாம். அதுதான் நல்லது. புதுசாக கோழி வளர்க்குறாங்க. ஆமாம்ப்பா. இப்போ நம்ம கோழி குஞ்சு வந்து நம்ம விற்பனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆமாம். சேவல் போட்ட கோழி எப்படி நான் தேர்ந்தெடுக்கலாம்? அதுவா, ஒரு ஒரு 500 கோழி குஞ்சு வாங்கி வளர்க்குறாங்கடான்னா வளர்த்துனே வந்து தேவைப்படுற கலரு, அது தேவைப்படுற இந்த கோழி நல்லா தரமாகிற கோழியே பார்த்து நிறுத்திக்கணும். கொஞ்சம் இப்படி கொஞ்சம் டேமேஜ் ஆகிறது, கொஞ்சம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கழிச்சுட்டு தேவைப்படுற கோழி வரைக்கும் நிறுத்தி வச்சுன்னு மிச்ச கோழியெல்லாம் விற்பனைக்கு பண்ணிடணும். கறிக்கோ அப்படி குத்துடணும். இப்போ வந்து முட்டைக்கு குஞ்சு சாப்பிட்றதுக்குனாக்கா 10 பொட்டைக்கோழிக்கு ஒரு சேவல் இருந்தால் போதும். இப்போ கோழி குஞ்சு பொறிக்க வச்சு குஞ்சு வியாபாரம் பண்ண போகிறேன்னா 4 இல்லை 5 அவ்வளோதான். அதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த அதிகாரிங்க அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. 4 பொட்டைக்கோழிக்கு 5 பொட்டைக்கோழிக்கு ஒரு சேவல், அதிகபட்சம் 5 பொட்டைக்கோழிக்கு வைக்கலாம், இல்லை 4 லேருந்து 5 தான். அதுக்கு மேலே இருந்தாக்கா அது கருவெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு வீரியமாக குஞ்சு பிறக்காது. அதனால 4 பொட்டைக்கோழிக்கு 5 பொட்டைக்கோழிக்கு ஒரு சேவல் இருந்தே ஆகணும் கண்டிப்பாக, அவ்வளோதான். இப்போ கலர்னு சொன்னீங்களா, பொதுவாக நாட்டு கோழியில் எந்த கலர் அதிகமாக நிறைய பேர் வாங்குவாங்க? அதிகமாக சிகப்பு கலர் தான் விரும்புகிறாங்க. சிகப்பு கலர், மஞ்சள் கலர் தான் விரும்புகிறாங்க. அது என்ன தெரியல, பொதுவாகவே அதான் சாப்பிட்றோம் கூட சிகப்பாக கலர் கோழி தான் வேணுன்றாங்க. கலர் கருப்பாக்கிறது எல்லாம் கொஞ்சம் விரும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் படுறாங்க. அது ஒரு சிலது அந்த சாமிக்கு அறுக்கிறதுக்கு, இல்லை எதுனா அறுக்கிறதுக்கு, அது மாதிரி நேரத்தில் தான் கருப்பு கோழி விரும்புகிறாங்க. மீதி நேரத்தில் 90% சிகப்பு கோழி தான் விரும்புகிறாங்க. சிகப்பு செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அது மாதிரி தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கோழிங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரிலாம் தீவனம் கொடுத்தோம்னா முட்டை வந்து நம்மளுக்கு தரமாக கிடைக்கும், அதை பற்றி கொஞ்சம். இதெல்லாம் வந்து அது அதாவது ஒரு 4 மாதம் 3 மாதம் வரைக்கும் ப்ரீ ஸ்டார்ட்ரு அப்புறம் ஃபினிஷரு, அந்த 3 மாதம் முடிஞ்ச பிறகு அதாவது முட்டைக்குன்னு ஒரு தீவனம் வருது, அதை போடணும். அது போட்டுனே வந்துன்னா அதுக்கப்புறம் அந்த நெல் அதிகமாக போட்டால் நல்லா முட்டை வைக்கும். நெல், ஆமாம், நெல் அதிகமாக போட்டால் நல்லா முட்டை வைக்கும். நெல் போடணும், கம்பு சோளம் லோக்கலில் போயிட்டு வாங்கி அந்த மூட்டை கணக்கில் வச்சுக்கின்னு போட்டால் நல்லா போடும். மெயினாக அதுதான், நெல் போட்டால் நமக்கு நாட்டு தீவனம் போட்டால் நல்லா முட்டை போடும், தரமாக போடும் முட்டை. அது அதுக்கு அப்புறம் அந்த 4-5 மாதத்துக்கு மேல் போட்டு அந்த இவர் அக்கி கடத்தியவனுமே வாங்கி அந்த போட்டாக்க கொழுப்பேறி போடும் கோழிங்களுக்கு, முட்டை சரியாக வைக்காது. அப்புறம் முட்டை வைக்கலன்னா வைக்காது, கம்மியாக வரைஞ்சிடும். கோழி முட்டை ஹெல்த்தியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், முட்டை வைக்காது. அதனால் அவசியம் நெல், கம்பு, சோளம், அதிகமாக கம்பு ஊற வச்சு போட்டால் இன்னும் சூப்பராக முட்டை போடும். அதே மாதிரி சோளத்தை ஊற வச்சு போட்டால் அதுவும் நல்லா முட்டை போடும். அதுதான், அதெல்லாம் நான் செய்கிறேன். சேர்த்துனால தான் என் கோழிக்கு பசுந்தீவனம் போடுறேன். போண்டா கீரை, காசினி கீரைன்னு பேர். அந்த கீரையை போடுவது போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க, அது போட்டு வச்சுக்கிறேன். இப்போ அந்த பக்கம் இருக்குது, ஆளை வச்சு கிளீன் அறுத்து எடுத்து வந்து ஒரு நாளைக்கு 100 கட்டு கீரை போடும். குறைஞ்சது 1 நாளைக்கு 100 கட்டு கீரை போடுவோம் கோழிங்களுக்கு. கண்டிப்பாக பசுந்தீவனம் போட்டே ஆகணும், போட்டால் தான் கோழி ஹெல்த்தியாக இருக்கும், இல்லைன்னா அந்தளவுக்கு இருக்காது. முட்டையெல்லாம் கால்சியம் பத்தாது, அதனால் தீவனம் பசுந்தீவனம் கண்டிப்பாக குத்தே ஆகணும். அதான் இந்த தீவனம் அந்த கீரை காசினி கீரை, அதான் போண்டா கீரை தரேன். இல்லை மிச்சம் அது போனால் நெல் போடுவேன், கம்பு சோளம்.
நூறு கோழி வச்சிருந்தா ஒரு நாளைக்கு 30 முட்டை கிடைக்கும். 30 முட்டை கிடைக்கும். அதே ஒரு 30 கோழி அடக்காக்கும், 30 கோழி முட்டைக்கு ரெடி ஆகும், 30 கோழி முட்டை போட்டுன்னு இருக்கும். மொத்தமே ஒரே டைம் முட்டை போடவே போடாது. இப்போ முட்டை போட்ட போய் அடை உட்காரோம், அடை உட்காந்து அதை அடை தெளிஞ்சு முட்டை போடுறதுக்கு 1 மாதம் ஆகும். அதனால இப்போ நான் 1000 கோழி வச்சுக்கிறேன், ஒரு நாளைக்கு 350 முட்டை தான் வருது. 1000 கோழிக்கு 1000 முட்டை போடலாம், போடாது. அதில் இப்போது அந்த சுயேட்சை முறையில் தான் வரும். சுயேட்சை முறையில் வந்து ஒரு 300 கோழி அடையில் இருக்கும், 300 கோழி அதுதான் ரெடி ஆகும், 300 கோழி முட்டை போட்டுனே இருக்கும். இந்த 300 கோழிக்கு ஒன்று அதில் குறைஞ்சிக்கினே இருக்கும், இந்த அடை தெளிஞ்சு முட்டைக்கு கரு உருவாக்கினே இருக்கும். அடுத்த பேட்ச் அது முட்டை போடும், இது அடை உட்காரம், அப்படியே மாறிக்கினே வரதுனால தான் ஒரு நாளைக்கு ஒரு 300-350 முட்டை வரும். 300 முட்டை வரும். அதுதான் நம்ம நினைக்கலாம், 1000 கோழி வச்சுக்கிறோம், 300 முட்டை தான் எடுக்கிறோன்னா 1000 முட்டை ஏன் இல்லைன்னு நினைக்கலாம். அது இடவே இடாது, எந்த கோழி யாருமே எடுக்க முடியாது. அதனால் நான் என் அனுபவத்தில் 100 கோழிக்கு 30 முட்டை 35 முட்டை இடும், ஒரு 50 முட்டை கூட இட்டுருவோம், ஆனால் அப்படியே உடனே ஒரு 20 முட்டைக்கு வந்துடும். மொத்தமாக ஒரு டைமில் 50 முட்டை அடிச்சுன்னா அப்படியே நிறைய அடை உட்காந்துரும், முட்டை குறையும். அதான் என்கிட்ட இருக்கிறதுல இந்த மாதிரி வந்துங்குது, இதுதான் போய்ங்குது. என் அனுபவத்தில் இத்தனை வருஷம் அனுபவத்தில் இதான் நடக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி முட்டை எடுப்பீங்க? மூணு வாட்டி ஒரு நாளைக்கு. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு எடுப்போம், 10 பத்திரிகைலாம் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 3 மணிக்கு அது போன்று சாயந்த டைமில் இருக்குங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் சரிப்பா. அதாவது முட்டை வந்து எல்லாமே ஒரே சைஸ் போடாது, ஒன்னு பெரிய சைஸ் போடும், ஒன்னு சின்ன சைஸ் போடும். இதெல்லாம் நம்ம எடுத்து முட்டை எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு பெருசாகிற முட்டையை வைக்கக்கூடாது. அதிகமாக பெருசாகிறது வச்சா குஞ்சு பொறிக்காது, அதில் டபுள் கரு இருக்கும், குஞ்சு பொறிக்காது. அதே சின்ன சைஸ் ஆகுது பொறிக்கும், அது வீரியமாக இருக்காது, அது கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒரு தரமாகிறதே பொறுக்கி எடுத்துக்குவோம், பெருசாகிறதையும் சின்னதாகிறதையும் விற்றுடுவோம், சாப்பிட்றவங்களுக்கு கொடுத்துடுவோம். ஒரு தரமாக இருக்கிற நல்ல சைஸாகிற முட்டையை எடுத்து இன்றைக்கி இங்கப்பட்டில் கொடுத்து குஞ்சு பொறிக்க வைப்போம். சரி தம்பி, இது வந்து இன்றைக்கி வந்த முட்டைங்க, இன்னைக்கு தரம் இதை வந்து எடுத்து மொத்த ரெடி பண்ணி வச்சுக்கலையா? இது வந்து தரம் பிரிச்சு முட்டை இல்லையா? தரம் பிரிச்சதுல இது வந்து சின்ன சைஸு, இது வந்து பெரிய சைஸு. இது பெரிய சைஸு, இது ரெண்டுத்துலயும் குஞ்சு சரியா பொறிக்காது, அதனால தரம் பிரிச்சுட்டுமா இல்லையா? இது வந்து தரமான முட்டை, இது வந்து குஞ்சு பறித்து தரமா இருக்கும். இது வந்து இதுலயே விரிச்சல் பட்டது, அதான் கொஞ்சம் ஓட்டை விரிச்சல் ஆனது. இதை வந்து நாங்கள் சாப்பிடலாம், இல்லைனாக்கா நாய்க்கு செஞ்சு போட்டுருவோம், நாய்க்கு சாப்பாடு செஞ்சு போட்டுருவோம். இது நாங்கள் தரம் பிரித்து எடுக்கிறதுனால தான் எங்கள் கோழி குஞ்சுங்கள்லாம் நல்லா தரமாக இருக்குது. கோழி முட்டை செலக்ட் பண்ணிடுவோம், அந்த கோழியை எதை எப்படி குறுகி வைக்கலாம்? அதாவது இன்குபேட்டரில் வச்சு குறுகி வைக்கலாம், இல்லை வந்து நம்ம நார்மல் நாட்டு கோழிக்கு வச்சு குறுகி வச்சா எதுன கொஞ்சம் நல்லாயிருக்கும்? தம்பி ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 100 முட்டை அப்படின்னும் போது ஒரு 10 கோழியில் வச்சு குஞ்சு பொறிச்சு எடுத்துடலாம். அதே 1000 முட்டைன்னும்போது 100 கோழி செலெக்ஷன் பண்ணணும், 100 கோழிக்கு தீவனம் வைக்கணும், 100 கோழி எடுத்து விடணும், 100 கோழி எடுத்து முட்டை மேலே வைக்கணும். அதெல்லாம் ரொம்ப சிரமம், முடியாது காரியம். அதனால் 100 கோழி வந்து 100 முட்டை இட்டுச்சுனாக்கா ஒரு 10 கோழி வச்சு குஞ்சு பறிக்க வச்சிடலாம். 1000 முட்டையை குஞ்சு பறிக்க வைக்கணுனாக்கா 100 கோழி தேவைப்படுறதுனால அது வாட்டப்படாததுனால அது இங்குபட்டில் தான் கொடுக்கணும். ரெண்டுமே சேம் தான், எது பண்ணாலும் சேமாக ஒரே மாதிரி தான் வருது. எல்லாம் சொல்கிறாங்க கோழி பொறிச்சா தான் அடைக்காத்து பொறிச்சா தான் நல்லா தடகாத்தமாக இருக்குது, நல்லா இருக்குது, கோழி குஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து என் கோழி குஞ்சு காட்டுறேன் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். அதனால் ஒன்றும் அது எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் கோழி இங்குபட்டில் குத்து பொறிக்க வைக்கிறதுனால 10 முட்டை கூட கூட இங்குபட்டில் குத்து பொறிக்க வச்சுக்கலாம். கோழி இல்லை செட் ஆகலைன்னா 10 முட்டை கூட குத்து பொறிக்க வச்சுக்கலாம், யாருக்கிட்ட இருக்கிறாங்க பக்கத்தில் கொடுத்து கூட. அதனால் எந்த இதுவும் கிடையாது, நஷ்டம் கிடையாது. கோழி தான் பொறிச்சா தான் அது நாட்டுக்கோழி, இங்கு பட்டில் குத்து பொறிச்சா அது நாட்டுக்கோழி கிடையாது அப்படின்னு தெரியாதவங்க சொல்லுவாங்க, அனுபவம் இல்லாதவங்க சொல்லிக்குவாங்க, அது அதுக்கு விலை குறைச்சிக்காது சொல்லுவாங்க. அதை பற்றி அனுபவம் இல்லாதவங்க வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டு போயின்னே இருப்பாங்க. இருக்கிறவங்க தான் அதனுடைய கஷ்டம், எவ்வளோ வலி, அது என்ன சிரமம் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம். அதனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கு பட்டில் குத்து பொறிச்சாலும் நாட்டுக்கோழி தான், நாட்டுக்கோழி முட்டை எத்தும் போய் இங்கு பட்டில் குத்து பொறிச்சாலும் நாட்டுக்கோழி தான் பொறிக்கும், அது கோழியே உட்கார வச்சு பொறிக்க வச்சாலும் நாட்டுக்கோழி தான் பொறிக்கும். அதனால் நீ அதில் எந்த மாற்றமும் வராது. சரிப்பா.
ஆ ஓகேண்ணா. இப்போ நம்ம முட்டையை வந்து இங்குபட்டரில் குத்துறோம்னா அது எவ்வளோ நாளில் பொறிச்சு நம்ம கைக்கு கோழி குஞ்சே கிடைக்கணும்? கரெக்டாக 21 நாள். 21 நாள். இப்போ ஒரு கோழி குஞ்சு முட்டையை கொடுத்தோம்னா அந்த முட்டை குருவிக்கு எவ்வளோ வாங்குவாங்கண்ணா? எங்கிட்ட 5 ரூபாயிலிருந்து 6 ரூபா வாங்குறாங்க. 5 ரூபாயிலிருந்து 6 ரூபா. நீங்கள் ஒரு 1000 முட்டை கொடுக்குறீங்கன்றதால அவ்வளோ ஆஞ்சு. ஆமாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக கொடுத்து 50 முட்டை ஒரு 7 ரூபாய். 8 ரூபா வாங்குறாங்க. 8 ரூபா வாங்குறோம். சரி ஓகேண்ணா. இப்போ அந்த கோழி குஞ்சு பொறிச்சிருக்குன்னா அதை வந்து நம்ம எடுத்துன்னு வந்துடும். அப்போத்துலேருந்து அதை எப்படி பராமரிக்கணும், அதுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கணும், அது என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கணும், அதை பற்றி கொடுக்கணும். சரி. தடுப்பு மருந்துலாம் நோய் தடுப்பு மருந்து? ஆமாம் ஆமாம் கொடுக்கணும். அதாவது எடுத்துன்னு வந்ததுமே அதுக்கு புல்டிங் பண்ணணும், ரவுண்டாக ஒரு தகரம் வச்சு ரெடி பண்ணிக்கணும். அட்டையோ தகரமோ ஏதோ வச்சு ரவுண்ட் பண்ணணும். வந்து மூளை இருக்கக்கூடாது. மூளைலாம் இருந்துச்சுனாக்கா அதில் போய் ஒரே பக்கமாக அடக்கி ஒன்று மேல் ஒன்று ஏறி மெரிச்சு செத்துடும், கிடக்குது இறந்துடும். அதனால் ரவுண்டாக இருக்கணும் புல்டிங். அது பேர் அது பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 100 குஞ்சுக்கு 100 வாட்ஸ் பல்பு ஒன்று போடணும். அது மாதிரி ஒரு 1000 குஞ்சுக்கு இருந்தாக்கா 200 வாட்ஸ் பல்பு ஒரு 4 போடணும். போட்டீங்கன்னாக்கா போட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா அதாவதுப்பா இப்போ வந்து வெயில் காலம், அது வந்து முதல்ல புருடிங் அதாவது ஒரு 500 குஞ்சு இறக்குறேன்னு வச்சிங்களேன், 200 வாட்ஸ் பல்ப்பு ஒரு 2 போட்டால் போதும். 200 வாட்ஸ் பல்ப்பு 2 போட்டால் போதும். புருடிங் வந்து திட்டமாக இருக்கணும். அந்த 2 வந்து ஒரு அடி ஹைட்டில் வச்சு கட்டணும். அது வந்து நைட்டும் பகலும் ஒரு வாரம் எரியணும். ஒரு வாரம் கழிஞ்சதும் நைட்டில் மட்டும் எரி போட்டால் போதும், பகலில் தேவைப்படாது. நைட்டில் மட்டும் போடணும். ஒரு 15 நாள் ஆச்சுன்னா நைட்டும் தேவையில்லை, நைட்டு பகல் எதுவுமே தேவையில்லை. இந்த நாளில் பனிக்காலம் அதாவது மழைக்காலம் பனிக்காலத்துலலாம் வந்து நைட்டும் பார்க்கலாம் ஒரு 15 நாளைக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் நைட்டில் மட்டும் இருக்கணும் பனிக்காலத்தில். ஆமாம், மார்கழி தையில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா லைட் இருக்கணும். இல்லை கறி போட்டு பானை போட்டு கறி போட்டு ரெடி பண்ணி தரணும். அது மாதிரி பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது சிக்கனமாக பார்த்துக்கினே வந்தால் பார்த்து பண்ணினே வந்தால் எப்போ அது தெரியும். நம்ம நைட்டில் வந்து பார்க்கணும், அப்பப்போ பார்க்கணும். குளிர்காலத்தில் கோழி குஞ்சுங்க வந்து ஒன்று சூடு பத்தலைன்னா லைட்டாக ஆஃப் ஆயிப்போச்சுனா சூடு பத்தலைன்னா ஒன்றோட ஒன்று ஏறி வெறிச்சு ஒரே ஒரு 2 அடி அகலத்தில் 500 குஞ்சு இருக்கும். அப்போ கீழே குறிஞ்செல்லாம் செத்து போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பானை கறி ரெடி பண்ணி பானை வச்சு குளித்தி கறி கொடுத்துட்டு அதை அந்த கோழி குஞ்செல்லாம் கழிச்சு விடணும். பிரித்து தனிப்படுத்தி அது சூடு போனதெல்லாம் கொடுத்தினா தான் கோழி குஞ்சு காப்பாற்ற முடியும். இல்லைனா பொய் தேடி வந்து பார்த்தினா நம்ம தான் நைட்டு லைட்டு போயிட்டு வந்தோம்னு பொய் தொஞ்சி பார்த்தினா எப்போ மொத்தம் செத்து போயிருக்கும். மேலே கிறப்ப ஒரு 10 குஞ்சு தான் உயிராக இருக்கும். ஆமாம், இந்த 200 குஞ்சில் 10 தான் உயிராக இருக்கும், மொத்தம் செத்து விட்டுருக்கும். அது மாதிரி அதுக்கு தேவை அந்த அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த ஈட்டு இருந்துக்கினே இருக்கணும் அதுக்கு. அதே கோயிலில் இருந்தாக்கா அது தாய் கோயில் அடை காத்துக்கும். அது 10 குஞ்சு வச்சுங்கிறோன்னா அது தாய் கோயில் அடை வச்சுக்கும், அது காத்துக்கும் மழை ரைக்கில் வச்சு. இதுங்க என்ன பண்ணோம், அதனால தான் அதுக்கு தேவையான கரண்ட்டு ஈட்டு கொடுத்தே ஆகணும். அதனால் கறி போட்டும் கொடுக்கலாம், லைட்டு வச்சும் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு 1.5 அடி அகலப்படுத்திக்கினே இருக்கணும், ரவுண்ட் பண்ணிக்கினே இருக்கணும், எஸ்டா போய்க்கணும். ஏன்னா குஞ்சு வளர வளர இடம் அடர்த்தி ஆகிடும். அதனால் அது அடர்த்தி ஆச்சுன்னா அதனுடைய கழிவெல்லாம் ஈரமாக இருக்கும் கீழே, அது நடக்க சொல்ல காலெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் அகலப்படுத்திக்கினே வரணும். கீழே குஞ்சு முதல் முதல் இறங்குறப்ப பேப்பர் போட்டு அதில் தான் கொண்டாந்து விடணும். விட்டு இது மாதிரி தீவனம் பண்ணலாம், இது மாதிரி பாக்ஸு, இது மாதிரி தண்ணி வைக்கிறது இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது தேவையான அளவுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுத்துட்டா இருக்க வளர்த்துக்கிட்டே வரணும், இதை எடுத்துக்கினே வரணும். அந்த புருடிங் வந்து அகலப்படுத்திக்கினே இருக்கணும். கொஞ்சம் பெருசாக பெருசாக அகலப்படுத்திட்டோம். இப்போ வந்து இது 1 மாதம் ஆயிடுச்சுனாக்கா இந்த 20 நாள் ஆயிடுச்சுனாவே இந்த புருடிங் தேவைப்படாது, அது பறக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து பறந்து வெளியே வந்துடும். அப்போ இதை எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டு ரூம் வழியாக ஃபுல்லாக இந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக விட்டுடணும். அப்போ அதுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து 1 மாதம் தான் தாங்கும். 1 மாதத்துக்கு மேலே இந்த இடம் பத்தாது இதுக்கு. அடுத்த இடம் வேறு ஷெட்டு ரெடி பண்ணணும், வேறு அதுக்கு எதுனா வேறு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கிடையில் கிராய்க்கு வருது, இதுக்கு கிராய்க்கு இருக்குது, இதுக்கு முன்கூட்டி அட்வான்ஸ் இருக்குது. அதனால் இது போயிடும். இங்கே இருக்கணுன்னாக்கா இந்த இடம் இதுக்கு பத்தாது. 1 மாதம் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் இதுக்கு பத்தாது, வெளியே எடுத்து விட்ருவேன், வெளியே வேறு இன்னொரு ஷெட் ரெடி பண்ணிக்குவேன். அது மாதிரி தான். இப்போ வந்து ஒரு 200 குஞ்சு வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அடிப்படையை சொல்கிறேன். ஒரு 200 குஞ்சு வச்சுக்கிறேன்னாக்கா ஒரு 5x5 ரவுண்டாக புருடிங் 5x5 வச்சுட்டு 2 லைட்டு போடணும். அது வந்து அப்போ தான் அந்த 2 லைட்டு வந்து 2 ஒரு லைட்டு 2 அடி கேப் இருக்கணும். அப்போ அது அந்த 5 அடிக்கு அளவுக்கு அது ஈட்டு கொடுக்கும், சரியாக போடும். அந்தக்கா ஒரு நாளைக்கு ஒரு 1.5 அடி அவுத்தி தள்ளிக்கினே போகணும். குஞ்சு வளர வளர அது புரூடிங் அதாவது ஈட்டு பத்தலைன்னா கிட்ட போய் நின்றுக்கும், ஈட்டு அதிகமான தொலை வந்து நின்றுக்கும். அதனால் குறைஞ்சபட்சம் 200 குஞ்சுக்கு 5 அடி 5 அடி புரூடிங் இருக்கணும். அந்த சரியாக போடும், சரியாக போடும். ஆமாம் ஆமாம், காற்றே உள்ளே வரக்கூடாதுப்பா. கோழி குஞ்சுங்களுக்கு காற்றே உள்ளே வரக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக மூடி வைக்கணும். அப்போ மழை காலத்தில் பனி காலத்தில் சுத்தமாக காற்று உள்ளே வரக்கூடாது. கோழிங்களுக்கு அடப்பு அதிகமாக இருக்கணும், ஈட்டு அதிகமாக இருக்கணும். ஒரு கோழி அடுப்பு போய் அணைச்சிக்கிந்தான் ஒன்றா உட்கார மாதிரி தனித்தனியாக உட்காராது கோழிங்கள்லாம். அதனால் ஈட்டு இருக்கணும். அதனால் காற்று உள்ளே வரக்கூடாது, பனி உள்ளே வரக்கூடாது.
பனி விழுந்துச்சுன்னா சளி பிடிக்கும், மழை பட்டால் சளி பிடிக்கும். அதனால தான் இது மாதிரி ஃபுல்லாக மூடி வச்சுருப்பேன். அந்த ஷெட்டும் பாருங்கள், மூடி வச்சுருப்பேன், இந்த ஷெட்டும் மூடி வச்சுருப்பேன். அது மாதிரி இருக்கணும், மூடி தான் வைக்கணும். மேய சொல்லதான் அதுக்கு வெளியே போய் மேயணும். நினைஞ்சா பரவாயில்ல, அன்னத்துக்கு நினைஞ்சா பரவாயில்ல. இது மாதிரி குட்டியாக இருக்கிறதுலாம் காட்டு ஓட்டம் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அடப்புலேயே இருக்கணும். அதனால தான் இது ஷெட் ஒரு மாதம் வரைக்கும் இதே மாதிரி மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் திறந்து ஒன்று வெளியே. ரொம்ப இது எதுனா கொஞ்சம் அந்த வீக்காகிறது உடம்பு, அதான் குறப்பிரசவம் அது மாதிரி உடம்பு கொஞ்சம் வீக்காகிறதெல்லாம் இது மாதிரி ஒன்று ரெண்டு இறந்துடும். அதெல்லாம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் நூறு 1000 பத்து அதிகபட்சம், அதே ஜாஸ்தி, அதுக்கு மேலே போகாது. ஆமாம், எனக்கு முதல்ல எல்லாம் வளர்க்க சொல்லலாம் ஒரு 20, 30, 50, 100, 20, 30 போயிடும். அனுபவம் இல்லாதோ என்ன பண்ண எது பண்ண தெரியாதோ. இப்பெல்லாம் வந்து 1000 குஞ்சுக்கு 10 குஞ்சு 15 குஞ்சு அதிகபட்சம் 15, அதுக்கு மேலாம் போகாது, வராது, வரது கிடையாது. அதுக்கு வந்து அப்போ மொத்தம் வாங்கி வந்து இறக்குவாங்க கோழி குஞ்சுங்களை, அவங்க வந்து எல்லா முட்டையும் வச்சு குத்துருவாங்க. இப்போ ஏன் முட்டையே இது நான் தரம் பிரித்து இறக்குறேன், அது சின்னதெல்லாம் கழிச்சிடுறேன், பெருசெல்லாம் கழிச்சிடுறேன், தரமான முட்டை வச்சு எடுக்கிறேன் இல்லையா, அதனால் இந்த கோழி குஞ்செல்லாம் இறப்பே வராது. 1000 குஞ்சுக்கு 10 லிருந்து 15 குஞ்சு இறப்பு வரும், அதுக்கு மேலே வரவே வராது. இந்த 800 குஞ்சில் தான் ஃபஸ்ட்டு ஒரு குஞ்சு இறந்துருக்குது ஒரு வாரத்தில், அது மாதிரி இறப்பெல்லாம் வராது. சரிப்பா, பிறந்த அன்னைக்கே எடுத்துன்னு வருமா, ப்ரூடிங் பண்ணிடுறோம். முதல்ல எடுத்துன்னு வந்ததுமே வெள்ளம் தண்ணி, வெள்ளத்தை கொஞ்சம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் வெள்ளம் போட்டு தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அது எடுத்துன்னு வந்த உடனே முதல் தண்ணி வைக்கிறப்போ கோழி குஞ்சு, ஆமாம், வீட்டுக்கு வந்து முதல் தண்ணி வைக்கிற இல்லையா, அன்னதையும் அந்த வெள்ளம் தண்ணி கொஞ்சம் போட்டு கலந்து வச்சுக்கணும். அது வயிற்றுல இருக்கிறதெல்லாம் கழிவுலாம் நல்லாயிடும், முடிஞ்சுதா. அதுக்கப்புறம் அதான் ப்ரீ ஸ்டார்டர் கொடுக்குறோம், ஒரு வாரம் வரைக்கும் ப்ரீ ஸ்டார்டர் கொடுக்குறோம். அது தின்றாலும் கொடுக்க வேண்டியதான், நம்ம ஒரு ஏனத்தில் போட்டு வச்சா துணிப்பிட்டு மிச்சம் வச்சுக்கணும், அதில் பத்தாதெல்லாம் இருக்கக்கூடாது, துணிப்பிட்டு மிச்சம் இருந்துக்கினே இருக்கணும். எப்போவுமே தீனி இருந்துக்கினே இருக்கணும், காலி பண்ணிட்டாக்கா ஒன்று இதுக்கு கிடச்சிருக்கு ஒன்று கிடைக்காது போட்டிருக்கோம், அதெல்லாம் கிடையாது. 24 மணி நேரம் தீவனம் இருந்துக்கினே இருக்கணும் அதில். ஆமாம், போட்டியா கரெக்டாக 7 நேரத்து 5 நாள்லேருந்து 7 நேரத்து வரைக்கும் F1 மருந்து, சொட்டு மருந்து, அது கண்ணில் ஒன்றும் F1 அன்னைக்குலேருந்து 7 நாளுக்குள்ள IPD 15 நாளில், அன்னைக்குலேருந்து 7 நாள் 21 நாளில் லசோட்டா, இது 3 மருந்தும் கம்பல்சரி கண்டிப்பாக கொடுத்துடணும். பிறந்த நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் ப்ரீ ஸ்டார்டர், அதுக்கு மேலே அன்னைக்குலேருந்து 1 மாதம் வரைக்கும் ஸ்டார்டர், அதுக்கு மேல் பட்டு பினிசர், 1 மாதம் கழிஞ்ச பிறகு பினிசர், அதான் பெரிய கோழிங்க சாப்பிட்ற அளவுக்கு தீனி அப்போ கொடுக்கலாம். 1 மாதம் கழிச்சு கொடுத்தினா அதுக்கப்புறம் அதுக்கு மேல்பட்டு அது 1.5 மாதம் ஆகி போச்சுன்னா நீ என்ன தீவனம்னா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கலப்பு தீவனம், நம்ம நெல் கம்பு மக்காச்சோளம் உடச்சி எல்லாத்தையும் கொடுக்கலாம், அது மாதிரி முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அது எதுவுமே தேவையில்லை. இந்த 3 மருந்து போட்டுட்டுனா 60வது நாள் வந்து RDVK-னு ஒரு ஊசி ரக்கில் போடுவாங்க, அது போட்டுனாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும், நோய் வராது கோயிலுக்கு, சரி பண்ணிக்கலாம். ஆர்டிவிகே போடலன்னா 2-3 போடுறோம் ஆர்டிவிகே, மருந்து வச்சு பவுடர் லிக்விடு வருது, பவுடர் வருது, இது கொடுத்து காப்பாற்றணும். இது 3 ரகம் மருந்து குத்தாது, அதாவது சொட்டு மருந்து கூட இருக்கும் பத்தியா, அதுலயே அதுங்க அரெஸ்ட் ஆயிடும், வராது, சளியெல்லாம் பிடிக்காது. போய் எப்போ வெளியே திறந்து வெளியே ஒரு 45 நாள் கழிச்சு அப்பதான் சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது உள்ளவே இருக்க சொல்ல நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும், அதனால அது நோயெல்லாம் வராது. வெளியே போச்சுன்னா தான் நோய் வரும், அந்த நேரத்தில் தான் நீங்கள் சளிக்கு மருந்து கொடுக்கணும். என்ட்ரோப்ளஸ்னு ஒரு மருந்து இருக்குது, டஸ்பிரிம்னு ஒரு மருந்து இருக்குது, மெர்பின்னு ஒரு மருந்து இருக்குது, இதெல்லாம் வச்சிங்கன்னா வந்தீங்கன்னா சரியாயிடும், ஒரு 3 நாளைக்கு வச்சா சரியாயிடும். 2 மாதத்துக்கு 1 முறை கோழிக்கு குடல் புழு நீக்கியே ஆகணும், ஏன்னா 2 மாதத்துக்கு 1 முறை கம்பல்சரி எல்லா கோழிக்குமே குடல் புழு நீக்கினா தான் கோழி ஹெல்த்தியாக இருக்கும், இல்லைன்னா அதுக்குள்ளே ஒரு புழு உருவாகுது. ஒரு கோழியில் 100 புழு இருக்குது, ஒரு புழு 1 அடி நீட்டு இருக்குது, அது உருவாயிடுச்சுன்னா அது வயிற்றுல தெப்பு தேறி தீனி பார்த்துட்டேன்னா அது வயிற்று அது கடிது, உள்ளவே கடிச்சிச்சுன்னா கோழிக்கு விஷம் ஏறி செத்து போகுது. நான் எத்தனை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எத்தனை வந்து மருந்து போட்டு அப்போதுலேருந்து தான் இதை அரெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு தெரியாது. நிறைய 1 நாளைக்கு 10-20 செத்துக்கிடும், அது செத்து 2 மணி நேரத்துக்குள்ளே அது எத்தனை போய் ஆஃபீஸில் கொடுத்தாக்கா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கண்டுபிடிச்சி சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் அது மருந்து வச்சு காப்பாற்றிங்கிறேன். இப்போல்லாம் 2 மாதத்துக்கு 1 முறை 3 மாதத்தில் கம்பல்சரி குடல் பண்ணிக்கிடுவேன். ஆமாம், அதுக்கு ஒரு மருந்து இருக்குப்பா, பேர் ஞாபகம் வரலையே, அது மெடிக்கல் கடை கொடுத்துருவாங்க, கொடுக்குறோம், அது கொடுத்தீங்கன்னாக்கா சரியாக போடும்.
ஏன்னா இப்ப இவ்வளவு கோழி குஞ்சு நம்ம வளர்க்குறோம் எல்லாம் பராமரிக்கிறோம், இது எப்படி நான் விற்பனை பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விற்பனையாப்பா, அவங்க விற்பனை எப்படின்னா அதுதான் கொஞ்சமா வளர்க்கணும், முதல்ல ஒரு 200 ஆரம்பிக்கணும், அதை விற்கிறதுக்கு திறமையை வளர்த்துக்கணும், அது என்ன சேல்ஸ் பண்ணணும், யாரை பிடிக்கணும், எங்கே விற்கணும் அப்படின்னு சேல்ஸ் பண்ணுறதுக்கு திறமையை வளர்த்துக்கணும். முதல்ல கோழி வளர சொல்லவே திறமையும் கூட வளர்த்துக்கணும், எங்கேயுமே விற்கணும், எங்கே எத்தமாக விற்க முடியும், எப்படிலாம் சேல்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ணி எத்தமாகணும். சந்தையில் எத்தமாக விற்கிறோன்னு வியாபாரம் பண்ணலாம் நம்ம நினச்சிட்டு வளர்த்தலாம்னு நினைக்கலாம், சந்தையில் போனால் பாதி ரேட்டுக்கு தான் கேட்பான். அதுக்கப்புறம் அங்கே எடுத்துன்னு போயிட்டு வீட்டுக்கு எத்தாந்து வச்சுன்னா இருக்கிற கோழிகளாம் நோய் வந்துடும், போனது குதிர்த்து தான் வந்துடணும், திருப்பி எடுத்துன்னு வரக்கூடாது. அதனால் சந்தை வியாபாரத்தை நம்பி கோழி வளர்க்கக்கூடாது, கறிக்கடைக்காரன் நம்பி விட வளங்க, நம்ம திறமை நம்ம விற்கணும், நம்மளால் விற்க முடிய திறமைக்கிறவங்க தான் கோழியே வளர்க்கணும், அதுக்கு மெயினாக திறமை வேணும். ஆமாம், நம்ம இருக்கிறது நம்ம எவ்வளோ கோழி வச்சுக்கணும், நம்ம என்னென்ன பண்ணுறதை நாலு பேருக்கு தெரியணும், விளம்பரம் ஆகணும் முதல்ல, அந்த விளம்பரத்தை வச்சு தான் நம்மளால் வாங்க முடியும் விற்க முடியும், விளம்பரத்துக்கு வழி தேடணும், அது என்னவோ அதை செய்யுங்கோ, அது செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு நாள்ல இருந்து அதாவது குஞ்சு அன்னைக்கே 1-day 6 விற்கிறதுல இருந்து 1 மாசம் குஞ்சு வரைக்கும் வித்தா லாபம், 1 மாசத்துலேருந்து 1.5 மாசம் வரைக்கும் அதிகபட்சம் விற்கலாம், அதுக்கு மேல்பட்டு போனா கிலோ கணக்கில் தான் விற்கணும், அதுக்கு மேல்பட்டு போனா சிக்கா வித்துடுறோம், அதுக்கு மேல்பட்டு 1.5 மாசத்துக்கு மேல போனா 1/2 கிலோ வந்துடும், 1/2 கிலோக்கு மேலே வந்துட்டாக்கா பீஸ் ரேட்டு கொடுத்தாக்கா இதுவாக இந்த ரேட் ஆனுவாங்க, கிலோ கணக்கில் தான் கொடுக்கணும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் 1 மாசத்துக்குள்ளே விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும், இல்லைனாக்கா நம்ம வளர்த்து கறியாக விற்கிறது தான் ஏற்பாடு பண்ணணும், கறியாக விற்றா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். 1 மாசம் 1.5 மாசம் ஆகி போச்சுனாக்கா பீஸ் ரேட்டு தான் கேட்கணும், பீஸ் ரேட்டு கேட்டாக்கா வாங்குறவங்க யோசிப்பாங்க, குட்டியாக 1 மாசத்துக்கு குஞ்சுனா ஒரு பீஸ் ரேட்டில் கொடுத்துடலாம், 1 மாசத்துக்கு மேலே ஆனாக்கா 400 கிராம் 450 கிராம் வந்துடும், அன்னத்திக்கெல்லாம் தீனிக்கு அதுக்கும் கட்டுப்படி ஆகாது, பீஸ் ரேட்டில் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது, கிலோ கணக்கில் கொடுத்தா தான் கட்டுப்படியாகும், அதனால் அது அந்த ரேட் தான் அப்படி தான் விற்றுங்கிறேன் நான் இவ்வளோ நாள் ஆகும். ஓகேண்ணா, இப்போ நம்ம பண்ணையிலேருந்து நீங்கள் வந்து மாதம் எவ்வளோ கோழி குஞ்சு நான் சேல் பண்ணுவீங்க? இப்போதைக்கு குறைஞ்சபட்சம் 2000-3000 போய்ங்குதுப்பா சேல்ஸு, இப்போது தேவைப்படுறாப்புல இருந்தாக்கா 3000-5000 வரைக்கும் நம்மளால் ரெடி பண்ணி தர முடியும், ரெடி பண்ணி தர முடியும், அவ்வளோ முட்டை இருக்குது என்கிட்ட வைக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 300 முட்டை வருது, அது மாதிரி கணக்கு போட்டாக்கா எங்கே போகுதுன்னு பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். ஒரு நாளுக்கு அப்படி கொடுப்போம், ஒரு நாள் குஞ்சு வந்து 45 ரூபாய், அதுக்கு மேல வளர்த்துனே வந்தா ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தீவன செலவு, 1 மாசத்துக்கு குஞ்சு 85 ரூபாய், 85 ரூபாய்னாக்கா 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா, 45 ஒரு நாளைக்கு 1 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், ஆனால் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா, அந்த 10 ரூபாய் வந்து மருந்து ஊடுறது, சொட்டு மருந்து ஊடுறது, இங்கே அந்த கரண்ட் வைக்கிறது, லைட் போட்டு வைக்கிறது, ஈட்டு கொடுக்கறது, 3 முறை சொட்டு மருந்து ஊடுறது, இதுக்கெல்லாம் செலவு, அந்த மருந்து செலவு இதெல்லாம் சேர்த்து தான் 10 ரூபாய் ஒரு குஞ்சு மேலே எக்ஸ்ட்ரா போகுது, தீவன செலவு 1 ரூபாய், மருந்து செலவு 10 ரூபாய், இது சேர்த்து தான் 45 ரூபாய் 40 ரூபாய் 85 ரூபாய், 1 மாசத்துக்கு குஞ்சு 85 ரூபாய், ஒரு நாள் குஞ்சு 45 ரூபாய், அன்னைக்குலேருந்து 1 ரூபாய் கூடிக்கினே போகும். அதுதான் ஒரு ஒரு 15 நாள் குஞ்சு வாங்கினாக்கா 65 ரூபாய் இல்லை 70 ரூபாய், 1 மாசத்துக்கு குஞ்சு வாங்கினாக்கா 85 ரூபாய் அப்படி, என்னால் வளர்க்க முடியாது, 1 மாசம் கோழி குஞ்சு வேணுனாலும் அட்வான்ஸ் கொடுத்தாக்கா 1 மாசம் கழிச்சும் கொடுப்போம், அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மருந்தெல்லாம் போட்டு வேக் பண்ணி கொடுப்போம், 1 மாசம் கழிச்சு கொடுப்போம், 1 மாசம் கழிச்சு கொடுத்தா 85 ரூபாய் கோழி குஞ்சு, அதான் ஒரு நாள்லேருந்து ஒரு ஒரு ரேட்டு கூடிக்கினே போவோம், அவ்வளோதான் பண்ணித்தரலாம், எப்போ கேட்டாலும் பண்ணலாம், அட்வான்ஸ் போட்டாங்கன்னாக்கா வெயிட் பண்ணி தருவோம், எவ்வளோ கேட்டாலும் தருவோம். அப்படியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது தம்பி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ இங்கே வந்து கோழி பார்க்கட்டும், கோழி குஞ்சு பார்க்கட்டும், அவங்க தான் எத்தும் போகணும், நான் ஒண்டி எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு, என்னால்லாம் எத்தும் போயெல்லாம் கொடுக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது, அவங்களுக்கு பிடிச்சா இங்கே வந்து சொன்னால் எத்தும் போட்டோம், பிடிக்கலாம் விட்டுட்டோம், ஆனால் என்னால்லாம் எத்தும் போய் கொடுக்க முடியாது, அது சௌகரியம்னா வந்து வாங்கி போட்டோம், அதான் என்னால் செய்ய முடியும், வேலை 1 ரூபாய் முன்ன பெண்ணை கொடுப்போம், ஆனால் என்னால் மட்டும் எத்து போய் கொடுக்கவே முடியாது, எதுவாக இருந்தாலும் அவங்க தான் வந்து எத்துமோம். இவ்வளோ நேரம் நம்ம அண்ணனுடைய அனுபவங்களை மொத்தம் நீங்கள் தெரிஞ்சுன்னு இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நாட்டுக்கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுடைய சார்பாகவும் அண்ணனுடைய அனுபவத்துக்கு என்னுடைய சார்பாகவும் அவர் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்கிறேன், அவருடைய அனுபவம் வந்து மற்றவங்களுக்கும் வந்து தெரியணும் அப்படின்றதுக்கு அவர் எனக்கு இந்த வாட்டி கூப்பிட்டு வீடியோ எடுத்திருக்காரு, அதனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க இந்த மாதிரி பண்ண உங்களுடைய அனுபவம் மத்தவங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சலோ, நீங்க ஓனா ஏதாச்சும் வீட்டுல வளர்த்துட்டீங்க, சேல் பண்ண முடியல, அதை விற்க முடியல, தரமா என்கிட்ட பொருள் இருக்குது ஆனா என்னால விற்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நம்மளுடைய பண்ணை வீடு யூடியூப் சேனல்ல வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணலாம். அதனுடைய தொடர்பு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஐயாவுடைய நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அவருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு வேணுறதை வந்து வாங்கிட்டு போகலாம் நேரில். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.